Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. If you are watching our channel first, please subscribe and press the bell button. Friends, we are going to talk about a very easy and tasty evening snack recipe. Friends, let's see how to do it. Friends, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிரலாம். இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஒண்ண ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து oil சேர்த்துக்கோங்க. oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில வந்து ஒரு ஆனியன் சேர்த்துறலாம். நான் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிரலாம். பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இதில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic paste வந்து சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில வந்து கொஞ்சமா கர்லிஃப் சேர்த்துறலாம் இப்போ இதில வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்திருக்கேன் சாட் மசாலா இல்லனா நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க फ्लेம் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ரெண்டு வந்து ஒரு பெரிய சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நமக்கு தேவையான அளவு salt சேர்த்தறலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் ஒன்னோடு ஒன்னு சேர மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் இப்போ ஒரு ப்ளேட்ல வந்து மாத்தி வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு முட்டை நல்லா வேக வச்சு ஒரு முட்டைய ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு முட்டையில கொஞ்சமா salt சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா சேமியா வறுத்தது வறுக்காதது எதுனாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் फ्रेंड्स பெரியதா பெருசா இருந்தது அப்படினா சின்னதா இந்த மாதிரி crush பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி கை உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணி ஒரு சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில ஏற்கனவே வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முட்டையை ரெண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க வந்து ஒரு முட்டை முழு முட்டையா கூட இதல வச்சுக்கலாம் இல்லனா ஒரு முட்டையை நாலா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் फ्रेंड्स உங்களோட விருப்பம்தான் இந்த மாதிரி எக் வச்சு நல்லா வந்து ஒரு பால் ஷேப்ல எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல சேர்த்து நல்ல எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து சேமியால சேர்த்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துறலாம் फ्रेंड्स எனக்கு நம்ம இந்த அளவுல கரெக்ட்டா 4 பால்ஸ் கிடைச்சது இப்போ நம்ம இத ஃப்ரை பண்ணிரலாம் இப்போ நான் ஒரு pan ஒண்ண ஸ்டவ்ல வச்சிருக்கேன் pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு oil சேர்த்துக்கோங்க oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதல ஒவ்வொரு பால்ஸா சேர்த்து பொரிச்சு எடுத்துறலாம் फ्लेம் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க ஏனா நமக்கு எல்லாமே ஏற்கனவே வெந்ததுதான் நமக்கு வெளிய இருக்க கோட்டிங் மட்டும் நமக்கு வெந்தா போதும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல எல்லா பக்கமும் நல்ல வேகற மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து எடுத்துறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துறலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் फ्रेंड्स நாம இப்ப எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் फ्रेंड्स கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது பார்க்கிறதுக்கு வந்து கிளிகூடு மாதிரி இருக்கனால இது வந்து கிளிகூடு அப்படி கூட சொல்வாங்க இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம மை லைஃப்ஸ்டைல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग பை